மாதிரி ஒண்ணே ஒண்ணு தான் கொடுப்பேன் ஐ ப்ராமிஸ் ஏ ஃப்ராட் அப்பே தான ஹ இது ட்ரையல்ஸ் ஆஹா ட்ரையல்ஸ் Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Everything we do for love. Everything we do for love. Baby, baby. Hey Rhino, hand a room spray, cha. Boss, sadna under kang. கொழுப்பு தானே உனக்கு ஹே இந்த ரூம் ஸ்ப்ரேவை பாடி ஸ்ப்ரே அடிக்கிற பழக்கத்தை விட மாட்டியா ஹலோ அது விக்டோரியா சீக்ரெட்ல என்னோட பர்ஃப்யூம் பாண்டி பஜார்ல தானே வாங்கினேன் வெளியே ஃபேன்சி பாட்டில் உள்ள நம்ம ஊர் லோக்கல் ஜவாது இதான உன் விக்டோரியா சீக்ரெட் நீ மட்டும் கோயம்பேடில் வாங்கின துளசியும் கீரையும் அரைச்சி விட்டு இட்டாலியன் பெஸ்ட் ஒன் விக்கல ஹே என் ரெசிபியை பற்றி பேசாத அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்களே பெஸ்ட் என்டர் அப்படி இப்படின்னு அது ஆண்டர்பிரினர் அதுதான் சரி சரி நான் வந்த விஷயத்த சொல்ல விடு இந்த வருஷம் ஆனந்த விகடனோட டாப் 25 நம்பிக்கை பட்டியலில் உன்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க உன்னை பற்றின ரைட் அப் நான் தான் எழுதினேன் படிக்கிறேன் கேளு ஷெஃப் வருண் வயது 25 15 வயதில் பார்வையை பறி கொடுத்தவர் இருந்தும் சோர்ந்து சோகமாக மூளையில் முடங்கி உட்காராமல் முழு முயற்சியுடன் சமையல் கலையை தன்வசப்படுத்திய தன்னம்பிக்கை போராளி இந்திய பாரம்பரிய உணவுகள் முதல் இத்தாலியன் மெக்சிகன் வரை பார்வை இல்லாத உலகின் சிறந்த சமையல் கலைஞர்களில் வருண் ஒரு முன்மாதிரி நிறுத்து என் பெருமையை நானே கேட்க கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறேன் அதை வச்சுட்டு கிளம்புறியா வர வர ஓவராக பண்ணுற பாய் நோ மென்ஷன் ரைனோ இதை பேக் பண்ணிடு யாரு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டா ஆமாங்க சாரி 10:30 க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லை பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் பெரியவர் ஒருத்தர் பசிக்குதுன்னு சொன்னார் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்டார் இங்கே வேற எந்த ஹோட்டலும் இல்லை அதான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க செக் பண்ணுறேன் நல்ல வேலை இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் இந்தாங்க சாரி உங்கள் கண்டிஷன் தெரியாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஹலோ இதில் அனுதாபப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இது என்னோட ரெஸ்டாரண்ட் இதான் என் வேலை ஓகேங்க தேங்க்ஸ் முடிஞ்சால் நீங்களும் வாங்கலையே அந்த பெரியவர் பக்கத்தில் தான் இருக்காரு சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் இங்கே தான் இருக்காரு வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றிங்க சரி ஓகேங்க நான் வரேன் உங்களை எங்கேயாச்சும் கொண்டு போய் விடணுமா தேங்க்ஸ் பட் இந்த ஏரியாவில் பள்ளம் மேடு ஸ்பீட் பிரேக்கர் வரைக்கும் எல்லாம் எனக்கு அத்துப்படி
பாய். சாதனா, உன்னை பற்றி நல்லா எழுதியிருக்கல்ல, உன்னை பற்றியெல்லாம் நல்லா எழுத ஒரு பெரிய மனசு வேணும். மா, சப்பாத்தி கூட. ரெஸ்டாரண்ட் ஓனர், இன்னும் அம்மா கையாலேயே சாப்பிட்ற. மா, என்ன சொல்ல வரேன்னு புரியுது, தேவையில்லாமல் பேசி போர் அடிக்காத, சரியா? வாங்க. என்ன, இன்னைக்கு அந்த பெரியவர் சாப்பாடு கேட்டாரா? ஐயோ இல்லை, பட் நான் தான் வந்திருக்கேன். எப்படி உங்க டியோட்ரன் நிவ்யா தானே? சூப்பருங்க நீங்க. நான் நேற்று அவசரத்தில் பே பண்ண மறந்துட்டேன். எவ்வளோ ஆச்சு? இல்லை பரவாயில்லைங்க, இப்போ நான் உங்ககிட்ட காசு வாங்கினேன்னா அப்புறம் என் கணக்கில் வர வேண்டிய புண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ வேண்டாம், சாரி. சரி, அப்போ இன்னைக்கும் கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலாமே. நீங்க தான் அந்த பெரியவர் இல்ல நீங்களே. நம்ம ஊர்ல பசியோட இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. சரி, ஒரு நிமிஷம். என் பேரு தீபா, நான் இங்க ஷாப்பிங் மால்ல ஒரு க்ளோதிங் ஸ்டோர்ல ஒர்க் பண்றேன். ஓ, நான் வருண். அவித்தல், பொரித்தல், வறுத்தல், வதக்கல், இதான் நம்ம தொழில். கை நீட்டிங்களா? என்ன? இல்லை, இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்கள் கையை. இல்லையே, சாரிங்க, எல்லா தடவையும் இதை மட்டும் மறந்துடுவேன். பரவாயில்ல. இல்லை இல்லை இல்லை, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஹாய், ஹாய் வருண். தீபா. வருண், பாட்டி இந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி. போலாமா? இது தானாகவே என நீயாகிறே. பார்வை கண்கள் மீறுது. ஆதவ பூவோ, மாதவ பூவோ, உறவ பகைய காதல் எந்த வீகளாகி அழகே உன்னை பார்க்குதடி. உன் வாசம் எந்த வழிகளாகி அழகில் என்னை சேர்க்குதடி. அடை காற்று என்னும் குதிரை ஏறி இதயம் மாயமாகுதடி. அடியாசையில் உன்னை திருடி செல்ல கலவும் நியாயம். கப்பாங்கடி, ஓடி போய் வந்தீங்கண்ணா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான். எங்களை மீறி அவன் எங்கேயும் ஓடிட முடியாது. நாளை காலைல அவனா வந்து எங்களை பார்க்கலன்னா மரியாதை கட்டும். தீபா யாரு? அப்பா தெரிஞ்சவர் தான். தீபா, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லை. முற்றும் துறந்தவள் மோகம் தருபவள் நீதானோ பெண்ணே. நிலவை கோத்தவள் நீயாதை பூவில் பிரமாண்ட காடை நீயாராய் பெண்ணே. அற்றை நாளில் அமுதம் பார்த்தவள் நீயாதான. அருகில் வருதே உயிரின சொல்லுதே தோழியும் நினைவடி. தனிமையை தொலைதே நினைவினில் தொலைந்தே நீயே உறவழி. வருண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்ட சொன்ன ஓட்டுவான். அதான் உங்ககிட்ட. நீ அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டுமா, அவனுக்கு உன்னை விட பெஸ்ட்டாக யாரும் கிடைக்க மாட்டாங்க. அடை காற்று என்னும் குதிரை ஏறி இதயம் மாயம் வாழுதடி. அடியாசையில் உன்னை திருடி செல்ல கலவும் நியாயம் ஆகுமடி. ஏய் காதல் எந்த விழிகளாகி அழகே உன்னை பார்க்குதடி. உன் வாசம் எந்த வழிகளாகி அருகில் என்னை சேர்க்குதடி.
Siri, time. It's 11:07 p.m. Good evening. Siri, call Deepa. Calling Deepa. The customer you're calling is unavailable. You can now leave a voice message after the beep or hang up. Hi Deepa. I'm waiting for you. Where are you? Ready to send it. Done. Sathana calling. தீபா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொன்னா தானே தெரியும். ப்ளீஸ் தீபா என்னன்னு சொல்லு. எங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணா, பையன் பெரிய இடம், ஆனாலும் அவங்க வீட்டில் ஒத்துட்டாங்க. அக்கா ஆசைப்பட்டாலேன்னு அப்பாவும் தகுதிக்கு மீறி செலவு பண்ணி பெருசாக கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவ அங்க சந்தோஷமாக தான் இருக்கா, ஆனால் எங்களை கண்டுக்கவே இல்லை. கல்யாணத்துக்குன்னு வாங்கின கடனில் எங்கள் நிலைமை தான் ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் 2 வருஷம் ஆகியோ கடனை கொஞ்சம் கூட அடைக்க முடியல. கடங்காரங்களை தினம் எப்படி சமாளிப்போன்ற பயத்திலேயே லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் அது இன்னைக்கு இன்னைக்கு 2-3 ரவுடிங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. கடனை ஒழுங்காக திருப்பி அடைக்க வைக்கலன்னு பொண்ணு அப்பா அதை கேட்க முடியாம வாங்கின மொத்த பணத்தையும் 2 நாளில் திருப்பி கொடுத்துருன்னு ஏதோ அவசரத்தில் சொல்லிட்டாரு. ஆனால் நிச்சயமாக அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒன்று, எல்லாரும் தலைமறைவா எங்கேயாவது ஓடி போயிடணும், இல்லை குடும்பத்தோடு. வைத்திய மாதிரி பேசாத தீபா. அவன் 1000 கோடி கடனை வாங்கிட்டு ஜாலியாக வெளிநாட்டில் போயிருக்கான். ப்ளீஸ் வரும். சரி, என்ன கேட்டிருக்கலாம்ல? வேணாம் வருண், ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் சேவிங்ஸில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு இப்போ அவசரமாக எந்த தேவையும் இல்லை, நான் தரேன். ப்ளீஸ் வேணாம் வருண், இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல நீ மட்டும்தான் இருக்கு. உன்னையும் கடங்காரங்க லிஸ்டில் சேர்க்க விரும்பல. இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருதீப்பா. அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட உங்கள் கல்யாணத்துக்கு எந்த பைசாவும் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லிவிடு. ஏன்னா என் சைட்லேருந்து எந்த டிமாண்ட்ஸும் இல்லை. உன் சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணுறது எனக்கு தப்பாக எடுத்துக்காத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இது எல்லாமே. தீபா, எனக்கு பார்வை இல்லை, அதனால தான் நீ யோசிக்கிறேனா? ஓப்பனாக என்கிட்ட சொல்லிவிடு. இப்போவே நம்ம கையை குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம். மற்றபடி நீ என்னை ரிஜெக்ட் பண்ண எந்த காரணமும் இருக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட்சம், சார்மிங், எனக்கே தெரியும். ஹே, சிரிச்ச தானே? இல்லையே. Thank you.
இன்னைக்கு இந்த இடம் கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இல்லை. ம், விளையாடாத வருண், எனக்கு லேட் ஆயிடுச்சு. இப்படி பாதியிலே விட்டு போன எப்படி? ம், லைஃப் எல்லாம் உங்க கூட தானே வரப்போறேன். சரி, நான் கிளம்புறேன். பை பை கிஸ்லாம் எதுவும் இல்லையா? இங்கயா? ம், இங்க. கிளம்புறேன். தீபா, என் மாமனாருக்கு ஒரு அளவு சொல்லிடு. சிவியர் ஹெட் இன்ஜுரி, பட் நவ் ஹீஸ் ஆல் ரைட். ஹெவி மெடிக்கேஷன்ஸ் கொடுத்ததுனால அவர் நினைவு திரும்ப கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் அவர் இங்கே ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். ஹி வில் ரெக்கவர் சூன். தேங்க்ஸ் டாக்டர். ஆமாம், உங்கள் பையனுக்கு பார்வை எப்பயிலேருந்து இல்லை? ஒரு 15 வயசுலேருந்து. திடீர்னு ஹை ஃபீவர் 2 weeks இருந்துச்சு. அப்போலேருந்தே பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்ஸ் ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோஸா டீஜெனரேட்டிவ் ஐ டிசஸ்னு டயக்னோஸ் பண்ணாங்க. ஆனால் அப்போ கொடுத்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே உதவலை. ம், இப்போ அவர் கண்ணை செக் பண்ணி பார்த்ததில் லைட்டுக்கு அவருடைய ரெட்டினா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஹோ, நாளைக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வரட்டும், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வருணுக்கு இப்போ லைட் பர்செப்ஷன் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணால் பார்வை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர், இதில் யோசிக்க எதுவுமே இல்லை. வருணால் மறுபடியும் பார்க்க முடியும்னா நாங்கள் எவ்வளோ செலவானாலும் மேனேஜ் பண்ணுறோம். நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணுங்கள். ஷூர். என்னடி இது கூத்து? எல்லாம் எங்களுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் என்னை எப்படி பார்த்தானோ, நான் எப்படி இருந்தால் அவனுக்கு பிடிக்குமோ அப்படிதான் வந்திருக்கேன். கடவுளே, இதை பார்க்கவா கண்ணு வந்துச்சுன்னு கதற போறான். போறாமே பாரு, உங்களை பார்த்துதான் அடையாளம் தெரியாம திணற போறான். மீச ஓட்டி விட்டுட்டா சார். சார் கொஞ்சம் உட்காருங்க சார். வருவாங்க சார். வரும். எங்க அம்மா போயிட்ட? இங்க என்ன நடக்குதுனே புரியல. ஒண்ணு இல்லடா, ஹாஸ்பிடல்ல இருக்க. உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வருண், ப்ளீஸ் ஸ்டெயின் பண்ணாத, பொறுமையா இரு. ரெஸ்டாரன்ட்ல இருந்து வரும்போது உன் மேல ஒரு கார் மோதிருச்சு. நான் எத்தனை நாள் இங்க இருக்கேன்? ஒரு 3 வாரமா. என்னப்பா சொல்ற? அமைதியா இரு, உனக்கு ஒண்ணு இல்லை. இன்ஃபேக்ட் சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு. உனக்கு கண்ணில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. உனக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க போதுரா. நீ கட்டி பிரிக்க போறாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா ப்ளீஸ். என்ன சொல்றாரு? அவனுக்கு ஒன்றும் புரியல, டென்ஷனாக இருக்கான். மிஸ்டர் வருண், நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. யூஆர் அப்சல்யூட்லி ஃபைன், ஜஸ்ட் ரிலாக்ஸ். மெதுவாக உங்கள் கண்ணை தருங்க வருண். மெதுவாக முயற்சி பண்ணுங்க, மெதுவாக ட்ரை பண்ணுங்க. உங்களால் பார்க்க முடியுதா? கேன் யூ சீ? சாதனை பாடுறா.
என்ன பார்க்க யாராவது வந்தாங்களா? யாரா கேட்குறேன், எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். என் ஃப்ரெண்டுமா? எந்த ஃப்ரெண்டு? தீபான்னு யாராவது என்ன தேடி வந்தாங்களா? தீபாவா? அப்படி யாரும் இங்கே வரலையே. என் ஃபோன் எங்கம்மா? தீபா ஏதாவது ஃபோன் பண்ணாலா? நான் உடனே அவகிட்ட பேசணும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சாதனா நில்லுமா, எங்க போற? எனங்க இவன் யாரோ தீபா தீபான்னு புலம்புறான். என் ஃபோன் எங்கன்னு கேட்டல, நான் தீபா கிட்ட உடனே பேசணும், அவளை பார்க்கணும். என்னடா நீ, சாதனாதான் ராத்திரி பகல்னு பார்க்காம உன் பக்கத்துல என்ன கவனிச்சுக்கிட்டா? அவகிட்ட பேசக்கூட இல்ல. அதெல்லாம் பேசிக்கலாமா, நான் தீபா கிட்ட இப்பவே பேசணும், போனை தெரியா இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ பொழைச்சு வரணும், உனக்கு கண் பார்வை திரும்ப வரணும்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம். பார்வை வந்துச்சேன்னு சந்தோஷப்படாம ஏன்னா எவ்வளோ பெரிய சொல்லி கத்திட்டு என்னது? ஏதோ செலவாயிடுச்சுன்னு சொன்னியே. ஆமாண்டா செலவாச்சு. என்ன இப்போ எவ்வளோ பாச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லுங்கப்பா. நம்மக்கிட்ட இருந்தது போக வெள்ளையும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். டேய் வருண், வருண் இல்லடா. வருண், இப்போ உங்கள் கண்ணுக்கு லைட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், திடீர்னு அதிகமாக வெளிச்சிருந்தால் அடாப்ட் பண்ண டைம் ஆகும், அண்ட் கண்ணாடி போட வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். கூலிங் டீப்பா. வருண், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருப்பா. அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லி வருவான்னு சொல்கிறேன், ஆனால் அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது. ஃபோட்டோவும் கிடையாது, அட்ரஸ் இல்லை, எங்கே எப்படியும் தேடுறேன்னு சொல்லு. அவளுக்கு நான் தான் பயில் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், அவள் என்ன தான் நம்பிட்டு இருந்திருப்பாள்? எனக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? நான் அவளை ஏமாத்திட்ட நினச்சிருப்பாள்? டெய்லி உன் தப்பு எதுவும் இல்லை, ரொம்ப யோசிக்காத. வருண் பாட்டிமா, என் கூட ஒரு பொண்ணு வருவாங்களே. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க? ரொம்ப நன்றிங்கய்யா. பாத்தீங்களா சொல்லுங்க. தெரியலையா? உங்க கடையில தீபான் யாராவது வேலை செய்யறாங்களா? அப்படி யாரும் இல்லையே. கடன் தொல்லை குடும்பத்தோட ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ்? தீபா, என் மாமனாருக்கு ஒரு அளவு சொல்லிடு. போலாம். வருண் பாரு, நீ எப்பவும் இப்படி உடஞ்சி போய் உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. தயவு செஞ்சு இப்படி இருக்காத. உனக்கு புரியாது சாதனா, வெற்று. அதை மட்டும் சொல்லாத, எனக்கு உன்னை தெரியும். 7 வருஷமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லை, அதே மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். டே வருண், வேணும்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா? வேணாம்ப்பா, போலீஸ்கிட்டலாம் போனால் வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும். சென்னை சேத்துப்பட்டில் வசிக்கும் தாமோதரன் என்பவர் கடன் தொல்லையால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். இன்று காலை தாமோதரன் அவரது மனைவி புஷ்பா மற்றும் 14 வயது மகன் அரவிந்த் ஆகிய மூவரும் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை பாருமா ப்ளீஸ்.
என்னால நீங்களாம் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. பார்வை கிடைச்சது உன் லைஃப்ல எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு நீ எவ்வளோ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு மூஞ்சி தெரியாத ஏதோ ஒரு பொண்ணை நினச்சி ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி இருக்க? தப்பு தாம்மா, சாரி. இப்போ எனக்காக கொஞ்சம் சிரியம் ப்ளீஸ். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், சாதனை உன் மேலே உயிரியே வச்சிருக்கா, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க. தெரியுமா, நான் பேசிக்கிறேன். அது இல்லைடா, நம்ம நேசிக்கிறவங்கள விட நாம நேசிக்கிறவங்கள விட நம்மள நேசிக்கிறவங்கள இல்லைம்மா. அதான் வரலல வெற்று புரியுது. உட்கார் சாதனா. சாப்பிடுறியா? வரும். திடீர்னு அந்த பல்ட்டி அடிச்சு சேர்லாம் புல் பண்ணி இப்படி நல்லவனா நடிக்காத, நார்மலா இரு, அதான் உனக்கு செட் ஆகும். ஓகே, அப்ப நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீ வரன்னு தான் ரூம் ஸ்ப்ரே கூட அடிக்கல. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறேன், உனக்கு இன்னும் அவ்வளோதான் பிடிச்சிருக்குண்ணா, ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் உங்கள் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்கன்னு எந்த டெசிஷனும் எடுக்காத ப்ளீஸ். நீ யாருக்காகவும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேணாம். நான் என்ன சொன்னால் ஓகே தானே? எனக்கு புதுசாலாம் உன்னை பிடிக்கணும்னு இல்லை, எனக்கு எப்போவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேய், இவன் தான் வாழன்னு மனசுக்குள்ளே பெல் அடித்ததே இல்லை. பட் இப்போ யோசிச்சு பார்த்தா சரியா இருக்கும் தான் தோணுது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சாதனா. நிஜமா? தூரலாய் மட்டுமே தூவி நின்றதே
இன்று என் உள்ளமே நனைக்கும் வரை பெய்திடும் வான்மழை நீ. போன போக்கில் சொல்லும் சின்ன வார்த்தையே சில்லென இருக்கு கேளு உண்மையே. இன்னும் ஜீனி சேர்த்து பேசினா ஏதோ சட்டென அசந்து போகும் பெண்மையே. நானுமே நாணவா இல்ல எம்பி எம்பி மேகம் தீண்டவா ஏகமாய் ஏங்கவா இன்னும் இன்னும் பேச வார்த்தை தேடவா. ரைனோ, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க, போ. ம், சரி. சாரி சார், வி ஆர் க்ளோஸ்ட். இல்லை, இங்கே வருண். நான் தான். நீங்கள்? உங்களுக்கு பார்வை? முன்னாடி இல்லை, இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம். சார், நீங்கள் யார்? தீபா ஞாபகம் இருக்கா? சார், நான் அவள் அப்பா. எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே தம்பி. சார், என்ன சார் சொல்கிறீங்க? தீபா வரல, அவள் எங்கே இருக்கா? நீங்கள் பணம் தருவீங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். ஆனால் மறுபடியும் உங்களை பார்க்கவே முடியல. ஊரை விட்டு போயிடலான்னு நானும் எத்தனையோ தடவை சொன்னேன், அவ கேட்கவே இல்லை. எப்படியும் நீங்கள் திரும்ப வந்துடுவீங்க, வெயிட் பண்ணலான்னு நம்பிக்கையோடு சொன்னான். எத்தனை நாள் தான் சமாளிக்கிறது? கடங்காரங்க என் பொண்ணை தூக்கிட்டானுங்க. மொத்த பணத்தை செட்டில் பண்ண முடியலன்னா உன் பொண்ணு மறந்துடுன்னு மிரட்டுறானுங்கப்பா. என்ன சார் சொல்கிறீங்க? என் பொண்ணு எனக்கு திரும்ப உயிரோடு வேணும்ப்பா, உயிரோடு வேணும்ப்பா. சரியா, ப்ளீஸ் அழாதீங்க சார். தீபாவை கண்டிப்பாக காப்பாத்திடலாம். அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்கப்பா. போலீஸ் கிலீஸ்னு போனா என் பொண்ணு கொல்ல கூட தயங்க மாட்டானுங்கப்பா. இல்லை, அப்படின்னா எதுவும் நடக்காது. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ். வாங்க உட்காருங்க சார். எவ்வளோ பணம் கேட்குறாங்க சார்? என்ன மாப்பிள்ளை, மார்னிங் காஃபி சாதனை ஓடியா? இல்லை தே, ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணோம், இப்போ போனால் தான் பார்க்க முடியும். அதான் வரேன் தே. ஹலோ. சரிங்க, உள்ள வர சொல்றாங்க. ஐயோ ஐயோ, என் பொண்ணு தீபா. இல்லையா, ஏய், அவளை ஒண்ணு பண்ணிடாயரா? பணம் உணர்ந்தியா? யாரது யாரது கூட? அவரு தெரிஞ்சவர் தான் தம்பி. பணத்தை கொடுத்துருங்க தம்பி. தீபா ஏதாவது பண்ணிட போறா, பணத்தை கொடுத்துருங்க தம்பி. எவ்வளவு பணம் இருக்கு? நீங்க கேட்ட பணத்தை விட இதுல அதிகமா நகை இருக்கு, அவசரப்படாதீங்க. அவளை விட்டுருங்க ப்ளீஸ். எடுத்துக்கடா, எடுத்துட்டு அவளை விட்டுறா. என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாயரா? Hey!
பணத்தை ஒழுங்கா கொடுத்திருந்தா ஒரு பணம் விழுந்திருக்காதுல. ஹீரோ பாக்குற சாரா போலீசு கீலீசு போகணும்னு நினைச்ச உனக்கு தான் ஆப்பு. என்கிட்ட காப்பாத்திலான நகையெல்லாம் எடுத்துட்டு போன ஆனா அங்க வேற மாதிரி ஆயிடுச்சுமா, நகையெல்லாம் புடுங்கிக்கிட்டு. கடைசியில தீபாவையும் காப்பாத்த முடியலமா. நீனும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லாத்தையும் மறந்து ஓடிடுவேனா? அப்ப நான் எதுக்கு இந்த கல்யாணம் எதுக்கு? சாதனா பிளீஸ், உங்ககிட்ட நான் ஆல்ரெடி கேட்டேன், உன்னால அவளை மறக்க முடியலன்னா நான் ஒதுங்கிக்கிறேன், இட்ஸ் ஆல் ரைட்னு சொன்னேன். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு மண்டை மண்டை ஆட்டிட்டு இப்ப திரும்ப அவ பின்னாடி ஓடுற. வாங்கி வச்சிருந்த தாலி கூட எடுத்து கொடுத்துட்டல. ஒருவேளை அவளை காப்பாத்திருந்தா கட்டி கூட்டு வந்திருப்பியா? மா தயவு செஞ்சு அவளை சும்மா இருக்க சொல்லுமா. நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? சாதனா கொஞ்சம் பொறுமையா இருமா. அதுக்கு இனிமே அவசியம் இல்லை, நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே இவங்கிட்ட ஏமாறா நான் தயாரில்ல. ஐம் சாரி ஆண்டி, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. சாதனா மா வாங்க போகலாம். ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிறது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காரணம் நீ அமுதாவின் மரணம். சாதனா சாதனா, அந்த ஆர்டிகல் ரெடியா? சார் எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். 10 நாள் லீவா? உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நாகர்கோவிலில் கன்னியாகுமரி சாலையில் நேற்று இரவு அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருக்கு வயது சுமார் 50 இருக்கலாம். இது பற்றி கன்னியாகுமரி காவல்துறை ஆய்வாளர் அறிவழகனிடம் கேட்டபோது, இரவு நேரத்தில் ரோட்டில் நடந்து சென்ற போது வாகனம் மோதி இந்த நபர் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்திருக்கிறார். இறந்தவரிடம் ஐடென்டிட்டி கார்டு, போன் உள்ளிட்ட பொருள் எதுவும் இல்லாததால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவரை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் கன்னியாகுமரி காவல் நிலையத்தை அணுகலாம். மா நான் அவசரமா கன்னியாகுமரி வரைக்கும் போறேன். வேலை முடிஞ்சதை நானே கூப்பிடறேன். அப்பா கிட்ட சொல்லிடுனா. டேய் நில்ரா, எதுக்கு நான் போறேன்?
திருக்குமாரி சாலையில் நேற்று இரவு வாகனம் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஒன்னு, எல்லாரும் தலைமறைவா எங்கேயாவது ஓடி போயிடணும். இல்ல, குடும்பத்தோடு சார், கன்னியாகுமரி வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஸ்டேஷன் வர போகணுன்றீங்க? இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன். சார், ம், சொல்லுங்க. நான் சென்னையிலேருந்து வரேன். ரெண்டு நாள் முன்னாடி கன்னியாகுமரி அவுட்டரில் ரோட் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் செத்தார்ல. ஆமாம், அவருக்கு நீ என்ன வேணும்? இல்லை சார், அது வந்து அப்புறம் எதுக்கையா கேட்குற சார்? மீடியா சார். யோ, உங்களுக்கு 24 மணி நேரமாக நியூஸ் வேணும், அதுக்கு ஏன் எங்கள் தாலியாக இருக்கிறீங்க? உள்ள பஞ்சுன்னு ஒருத்தர் பாரு, அவர் தான் இந்த கேஸை டீல் பண்ணுறாரு, அவரை போய்ப்பார். ஓகே சார், தேங்க்யூ சார். யோ பஞ்சு, வண்டி சாவி கொடுத்து அனுப்பு. இனிமேல் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, புரியுதா? ஓகே சார். சரி சார், வரேன் சார். யோ, ஆமாம், எம்எல்ஏட சொந்தக்கார பையனா? இதெல்லாம் விசாரிக்க மாட்டியா? இனி விசாரிக்கிறேன் சார். இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸை பிடிச்சிருக்கியா? எங்கே கேஸை பிடிச்சாலும் குத்தான், பிடிக்கலனாலும் குத்தான். வாழ்க்கையில் நான் போலீஸாக நினச்சது பெரும் குத்தான். நான் சொல்லிட்டேன்னு வாட்டர் மாதிரி வெறப்பாக போய் ஏதாவது ஏழ்ரை எடுத்துகிட்டு வந்துடாத. பிரச்சனை இல்லாத கேஸா? ஸ்டேஷனுக்கும் எனக்கும் நல்லது செய்கிற மாதிரி ஏதாவது செய். சிறப்பாக செஞ்சிடலாம் சார். ஒன்று ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் செய்ய போகிறானுங்க, அன்னைக்கு இருக்க உனக்கு. சார், உங்களை பார்க்க தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யார் நீ? என் பேர் வருண், கியூ டிவியில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருக்கேன். குற்றம் ஏன், எதற்கு, எப்படி, கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லை, கேள்விப்பட்டதில்ல சார். ஒரு முக்கியமான விஷயம் சார். பெருமாள் ஸ்ட்ராங்காக ஒரு டீ. ஆ, சொல்லுங்கள் சார். ரெண்டு நாள் மடி இங்கே அவுட்டரில் ரோட் ஆக்சிடென்ட்டில் ஒருத்தர் இறந்தார்ல, அந்த கேஸ் சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். ஏன், அதில் என்ன? இல்லை சார், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல அடையாளம் தெரியாமல் இறந்து போகிறவங்க ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். இந்த இறந்து போனவரை தேடி யாராவது வந்தாங்களா? இந்த மாதிரி கேஸில் சில டைமில் உடனே யாராவது தேடி வந்துடுவாங்க. சில கேஸில் விஷயம் கேள்விப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சா வருவாங்க. இந்த ஆளை தேடி வரைக்கும் யாரும் வரலையே. அப்போது அவரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சார். யாராவது அவர் தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? யாரியா நீ? இங்கே அவ்வளோ பெரிய மார்ச்சுவரியும் கிடையாது, கவர்மெண்ட்டும் அவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறது இல்லை. ஆள் யாருன்னு தெரியலனா அனாத படம்னு நினச்சி நாங்களே மேட்டர் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா யாராக வந்தால் ஃபோட்டோவை காமிச்சு ஆளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பொருள் ஏதாவது எடுத்து வச்சுருந்தா கொடுத்து விட்ருவோம், அவ்வளோதான். பெருமாள் எழுதிக்கியா சார். அப்போ ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தேட மாட்டிங்களா? எல்லா ரோட்லேயும் கரண்ட்டு கம்ப மாதிரி கேமரா வச்சாதான் அதெல்லாம் முடியும். யாருமே தேடி வராதப்போ வேறு ஸ்டேஷனில் ஆள் மிஸ்ஸிங்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்ப்போம். இல்லைனா அடையாளம் தெரியாத நபர் சாலை விபத்தில் மரணம் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான் சார். எங்கள் ப்ரோக்ராமோட கான்செப்டே இதுதான் சார். இந்த மாதிரி ரோட்டில் அடையாளம் தெரியாமல் இறந்து போகிறவங்களோட பின்னணி என்ன, அவர் யார், அவர் அடித்து போட்டு போனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கையை கொடுங்க, கரெக்டான இடத்து தான் வந்திருக்கீங்க, உள்ளே போய் கேளுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அமோகமாக கிடைக்கும் சார். சீரியஸாக சொல்கிறேன், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. எங்கள் ப்ரோக்ராமோட ஹீரோவே நீங்கள் தான் சார். ஏய், ஏற்கனவே ஏன்டா போலீஸில் சேர்ந்தோன்ற கட்டுப்புள்ள இருக்கீங்க, இதில் ஹீரோவா? ஒழுங்கு மரியாதை போயிரு ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். ரோட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் ரெகுலராக நடக்குது. இறந்து போனவங்க யார் என்னன்னு தெரியாமலே பல நேரங்களில் கேஸ் முடிஞ்சிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிக்க போலீஸ்க்கு நேரமோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸோ கிடையாது. ஆனால் நிச்சயமாக இறந்து போனவங்களை தேடி யாராவது ஒருத்தராது தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க சம்மந்தப்பட்டவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் சார் எங்கள் ப்ரோக்ராமோட கான்செப்ட். இதில் ஒரு நல்ல எமோஷனல் ஆங்கிள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள் சார். திங்க் பண்ணுங்கள் சார். உனக்கு டீ வாங்கி கொடுக்காமல் நான் மட்டும் குடிச்சிருந்தேன் தப்பு தான். அந்த கடையில் போய் என் பேர் சொல்லி குடிச்சுக்கோ சார். இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் உங்கள் ஃபோட்டோ வைரல் ஆகும். இது தாண்டா போலீஸ் மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க சார். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் நீங்கள் வேறு லெவலில் பஞ்சு சார். பஞ்சு சார், இன்னும் எத்தனை நாள் தான் நீங்கள் பஞ்சாவே இருக்க போகிறீங்க? நீங்கள் நெருப்பாகவே ஆக மாட்டீங்களா? ஒன்றுக்கு போறியா? போயா. சார், ஓகே சார். வணக்கம் பாட்டி. இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. துப்பாக்கி கொண்டு வரலையா? எப்படி சமாளிக்க போறியோ? சரி, மேல போ.
பெருமாள் சார் ஸ்ட்ராங்கா டீ ரெண்டு. ஓகே சார். அப்புறம் சார் வத்தல் வடகம் எதாவது சாப்பிட்றீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்கள் இமேஜை மாற்றுறதுக்கு நான் வழி சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தா நீ வேறு டிவின்லாம் சொல்கிற. என்ன சார் பிரச்சனை? நீங்கள் போலீஸ், இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறீங்க, கூட உங்களுக்கு சேனல் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்க போகிறோம், எல்லாமே கரெக்டாக நடந்தால் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஸ்டேஷனில் கிடைக்காத மதிப்பு மரியாதைலாம் மக்கள் மத்தியில் கிடைக்கும். சார் டி சார். ஆமாம் நீ மட்டும் தான் வந்திருக்க, கேமரா மற்றவங்களாம் இங்கே. நான் ஃபஸ்ட்டு கேஸை நல்லா ரீட் பண்ணுவேன், அப்புறம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு எங்கெங்கே ஷூட் பண்ணலான்னு சொன்னால் கேமரா தூக்கிட்டு உடனே வந்துடுவாங்க. பெருமாள் சார் கணக்கில் எழுதிக்கோங்க. இறந்து போனவர்கிட்ட ஐடி விசிட்டிங் கார்டு இப்படி எதுவுமே இல்லையா? இருந்துருந்தா நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. வா, இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, செத்தன ஊரை சுற்றி பார்க்க வந்தானா இல்லை வேறு வேலையாக வந்தானா இல்லை கால் போன போக்கில் தெரிஞ்சுக்கிருந்தானா, உண்மையிலேயே அவன் ஆக்சிடெண்ட்டில் தான் செத்தானா இல்லை அவனே வண்டிக்கு முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிட்டானா, ஒன்றுமே புரியல. உள்ளூரில் வேறு எவனுக்கு அவன் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கேஸில் சீரியஸாக இறங்கிட்டீங்க மட்டும் தெரியுது. நீ என்ன நம்புற பார், இதுக்காகவே உனக்கு நான் இதை முடிச்சு கொடுக்குறேன். அக்கா இந்தா புடி, உன் போனில் குடிச்சா புடி ஆப் போட்டிருக்கு. இந்த ஆப்பில் உன் புருஷன் டாஸ்மாகில் போய் குடித்தாலும் வேற எங்கேருந்து குடித்தாலும் உன் போனுக்கு மெசேஜ் வந்துடும். ஆமா சரியா? மாட்டினாண்டா மாரி முத்து, இருடா உன்னை வாரேன். என் போலீஸே ஜெயிலில் டீலர்ஸ் ரூம் ரெடி பண்ணி வையே, நான் போய் அவனை குத்தி விட்டு வாரேன். ஐயோ பாவம் அக்கா புருஷன். யோ ஒரு ஆம்பளை ஆம்பளைக்கு இப்படி துரோகம் பண்ணலாமாயா? ஹஸ்பண்டுக்கு சாபம் உன்னை சும்மா விடாது, பார்த்துக்க வீடுமா பார்த்துக்கலாம். சரி இந்த இன்ஸ்பெக்டரோட இத்து போன ஃபோன் ரெடியா? ஆ குடு. ரெடி ரெடி. இந்த முடியெல்லாம் வச்சு பாட்டு பாடுறது தெரியுமா பார்க்க வருது. ஆமாம் அவருக்கு இடத்துல யூஸ் பண்ண செட்டில் இது இதையா அந்த வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். யோ இந்த ஃபோனில் என்ன சென்டி மட்டும் எவனுக்கு தெரியும்? அப்படி தானே, இதுலேயே ஒய்ஃபை ஜிபிஎஸ் ப்ளூடூத்னு அத்தையும் போட்டுருவோம். எதுக்கு ஐஏ ஃபோன் ஐஃபோன் அமத்துற? அந்த ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு நோட்டை விடவா? நீ ஃபோனை கொடு, காசு அவர்கிட்ட வாங்கி. ஐயா சாமி, இந்த போன் நீ ரிப்பேர் ஆச்சுன்னா அப்படியே கொண்டு போய் மியூசியத்தில் வச்சிரு, எடுத்துட்டு ஏன் கடை பக்கம் வந்துடாத. சரி நீ சொன்னது அப்படியே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறேன். ஏய் 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 பஞ்சு, செத்தது வெளியூர் ஆள்னா அவன் இங்கே ஏதாவது ஹோட்டல் இல்லை லாட்ஜில் தங்கிருக்கணும். நம்ம அங்கெல்லாம் விசாரிச்சாண்ணே. நமக்குள்ள ஏன் டப்புன்னு செட் ஆச்சுன்னு இப்போ தான் தெரியும். நான் யோசிக்கிறத நீ பேசுகிறேன். வெல்டன் வா. ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க சார். செப்டம்பர் 18 முன்னால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் இங்கே தங்கியிருந்தாரா? இல்லை சார். நிச்சயமாக தெரியுமா இல்லை வெரைட்டியாக செக் பண்ணுமா? இல்லை சார் எனக்கு தெரியும், இவர் எங்கள் கெஸ்ட் இல்லை. பஞ்சு இது நான் தங்கியிருக்க ஹோட்டலுங்க. வாங்க. இவரை தெரியுதா? தெரிலிங்களே. நல்லா பா சொல்லுங்கள், இங்கே தான் இவர் தங்கியிருந்தார். நிச்சயமாக இவர் இங்கே தங்கவே இல்லைங்க. எப்படி சொல்கிறீங்க? எந்த கெஸ்ட்டு என் மெமரியிலிருந்து தப்பவே முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆளோட மூஞ்சி கூட நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இவரை தெரியுதா? தெரிலிங்களே. ரூம் நம்பர் 205 கீ கொடுங்க. எதுக்கு? இவர் இங்கே தான் தங்கியிருக்காரு. கொடுங்க. இவனுங்களெல்லாம் நம்பி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வா. கொஞ்சம் நாளாக இங்கே தான் தங்கியிருந்தார். என்னாச்சு இவருக்கு? அதெல்லாம் விடு. எப்போ தங்கியிருந்தார்? போன வாரமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. போயிட்டாங்கன்னா எத்தனை பேர்? இவர் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு ஆள். கூட இருந்த ஆளுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு தெரியுமா? அது 30 ரெஜிஸ்டர்டு பாரு. இங்கே இதுவா? சரி கால். 9842-83834. நேற்று லாஜில் எடுத்த அட்ரஸ், ஃபோன் நம்பர், இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபேக்.
செத்தவன் நம்பர் இல்லாத ஒரு கம்பெனி போல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் சாகிற வரைக்கும் சிம் ஆக்டிவில் தான் இருந்திருக்கு. இப்போ நாட்டின் யூஸ் சார். அந்த நம்பரோட இன்கமிங் அவுட் கோயிங் கால் டீடைல்ஸ்? நிறைய கால்ஸ்லாம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நம்பர்லேருந்து ரிப்பீட்டடாக கால் வந்துருக்கு. 333 முடிகிற நம்பர். அதை பற்றி விசாரிச்சாச்சு, அதுவும் இல்லீகல் தான். இப்போ நாட்டின் யூஸ். சரி, அவன் கூட லாட்ஜில் தங்கியிருந்தது யாருன்னு தெரிஞ்சுதா? அவனை பற்றி பெருசாக டீட்டெயில் கிடைக்கல. இப்போ நம்ம விசாரிக்க ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. ஆக்சிடென்ட் பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்கும் சார். ஊர் பேர் தெரியாமல் செத்தவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம்ல. இங்கே போலீஸ் யாருன்னு அடிக்கடி உனக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்கு. இங்கே எதை முதல் கண்டுபிடிக்கணும், எதை அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கணும். வண்டியை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தானே? தெரியுதுல்ல, வா சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்திருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இம்பேக்டை வச்சு பார்க்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு கார்னு தெளிவாக தெரியுது. ஸ்பாட்டில் உடஞ்ச கண்ணாடி சில்லு நிறைய கிடந்துச்சு. அது நிச்சயமாக காரோட விண்ட்ஷீல்டாக தான் இருக்கணும். வெளியூர் காராக இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடியை மாற்றாமல் திரும்ப போயிருக்க முடியாது. உள்ளூர் காராக இருந்தாலும் மாற்றிருப்பாங்க. ஒருவேளை உள்ளூர் வண்டியாக இருந்து கண்ணாடியை மாற்றாமல் வண்டியை ஒழிச்சு வச்சுருந்தானா? சரி, நீ கிளம்பு. நீ போய் இந்த கேஸை ஓ ரூட்லேயே விசாரிச்சுக்கோ. உன் டிவியில் வேறு ஏதாவது சமையல் ப்ரோக்ராம் பண்ணிக்க. என்ன அளவு? என்ன சார், சும்மா சொன்னேன். இந்த கேஸோட ரூட்டு தலையை நீங்கள் தான். சரி விடுங்க, அடுத்தது எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லுங்கள். ம், வண்டி எடு. என்ன? வண்டி ஓட்ட தெரியாது சார். அதையும் நான் தான் பண்ணணுமா? வணக்கம். வணக்கம். இந்த 18ஆம் தேதியிலேருந்து எந்தெந்த வண்டிக்கு புது விண்ட்ஷீல்டு மாட்டிருக்கீங்கிற டீடைல்ஸ் வேணும். சரி சார், பார்த்து சொல்கிறேன் சார். அப்புறம் இங்கே பக்கத்தில் எங்கெல்லாம் ஒர்க் ஷாப் இருக்குன்றதும் தெரியும். சரி சார், சொல்கிறேன் சார். இதுதான் கார் கண்ணாடி மாற்றணும் உங்கள் லிஸ்ட். ஆமாம் சார், ஆக்சிடென்ட் தான். தென்னை மரம் இருக்குல்ல சார், அது மேலே இருந்து தேங்காய் ஃபுல் ஸ்பீடில் விழுந்து கண்ணாடி படார்னு போயிடுச்சு சார். 4000 ரூபாய் தண்டா சார். இந்த கார் தானே? கார் கண்ணாடி உடஞ்சி மாற்றிருக்கீங்க? ஆமாம். எப்படி உடஞ்சிச்சு? ரோட்டில் பசங்க கிரிக்கெட் விளையாண்டு உடச்சிட்டானுங்க. ஓகே சார், வாங்க சார். இங்கே 18ஆம் தேதியிலேருந்து கார் கண்ணாடி மாற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் சார். இந்தாங்க சார். திண்டுக்கல்லேருந்து வந்த ஒரு கார் கண்ணாடி மாற்றி போயிருக்கு. விசாரிப்போம். இதுதான் நம்பர். சரி, கால். யோ, நீ எவ்வளோ சீரியஸாக யோசிச்சுட்ருக்காங்க? சீரி சீரின்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சி முன்னாடி நீட்டிட்டுருக்க. ஒரு நம்பரை கூட ஒன்றால் டயல் பண்ண முடியாதா? சாரி சார், பழகிடுச்சு. ஆமாங்க, சின்ன ஆக்சிடென்ட் தான். அதான் கிளாஸ் மாற்றினேன். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணியிருக்கேனே. எஃப்ஐஆர் நம்பர் சொல்லவா? இல்லை இல்லை, பரவாயில்ல சார், இருக்கட்டும். தேங்க்ஸ். கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமா? இன்னும் 2-3 இடம் தான் பாக்கி. நம்புவோம். வா. யாரு? இங்க மனோஜ். ஆமா, நான் தான். நீங்க? கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம். சின்னதா ஒரு டீடைல். ஏதாவது பிரச்சனையா? உள்ள போய் பேசலாமா? உள்ள வாங்க. வெளியில நிக்கிற கார் உங்களோடதா? ஆமா. 19ஆம் தேதி காரோட ஃப்ரண்ட் கிளாஸ் மாத்திருக்கீங்க, அது எப்படி உடஞ்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு கேக்குறீங்க?
ஒரு சின்ன விசாரணை தான், சொல்லுங்க. அது வண்டி வெளியே பார்க் பண்ணதுனால யாரோ குடிக்காரங்க கல்லுவெட்டு அடிச்சிட்டாங்க. அதான் வண்டியை கவர் போட்டு உள்ள நிறுத்தியிருக்கேன். கண்ணாடியை கூட அவசரமாக மாற்றிருக்கீங்க, கிளாஸ் பீசஸ்லாம் அப்படியே இருக்கு. சார் நான் ஒரு பிளைண்ட், என்கிட்ட வந்து காரில் அது எப்படி இது எப்படின்னு கேட்டான், எனக்கு எப்படி தெரியும்? நானே காரை ஓட்டுறேன். அதாங்க, காரை யார் ஓட்டுறா? 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் அவன் டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, ஆல்சோ நானும் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, அதான் வேலையை விட்டு நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் யாருமே வண்டி எடுக்கல. அப்படியே எங்கேயாவது போகணும்னா ஆட்டோவில் கேப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 மாதமாக வெளியே வண்டியை வேறு யாருமே எடுக்கலன்னு சொல்கிறீங்க? ஆமாம். வேறு எதாவது வேணுமா? வேறு எதாவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ ரெண்டு 3 ரவுடிக்கு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பார்வை வணக்கம் சார். நீ தானே மூர்த்தி, அந்த சிற்பி மனோஜோட டிரைவர்? ஆ, 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட தான் வேலை பார்த்தேன். ஏன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீ கார் ஓட்டலையா? இல்லை சார். பொய் சொல்லாத, 18ஆம் தேதி காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சார் நான் இந்த இடத்துல 2 மாதமாக வேலையில் இருக்கேன் சார். மனோஜ் சாரை பார்த்தே பல நாள் ஆச்சு, நான் ஏன் சார் அவர் வண்டி எடுக்கணும்? நீங்கள் வண்டியை சரியாக ஓட்டல, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் மனோஜ் சொன்னார். ஏங்க, அவருக்கு நான் 3 வருஷமாக வண்டியை ஓட்டினேன், நான் ஒழுங்காக ஓட்டலைன்னா எப்பயோ தூக்கியிருக்கலாம்ல. அவர்கிட்ட வெரிஃபை பண்ணி தான் இந்த இடத்துல என்ன வேலைக்கு சேர்த்தாங்க. வேணும்னா அவர்கிட்டே கேளுங்க. அப்போது அன்றைக்கி நீங்கள் ஓட்டலைனா வண்டியை வேறு யார் ஓட்டியிருப்பா? இல்லை சார், அவர் வண்டியை விற்க போகிறாருன்னு நினச்சேன், கேட்டதுக்கு எதுவும் சொல்லலை. அப்புறம் ஒரு நாள் யாரோ ஒரு லேடி அவர் வண்டியை ஓட்டிட்டு போனதை பார்த்தேன் சார். அவங்களும் மனோஜ் சாரோட தான் தங்கியிருக்கிறதா தெரிஞ்சிச்சு, அதனால தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார், நான் வேலையில் இருந்தப்போ அவங்கள பார்க்கல. பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க? கலராக ஸ்டைலாக அழகாக இருந்தாங்க சார். வயசு? சின்ன பொண்ணு தான் சார். திரும்ப பார்த்து அடையாளம் கட்டுவியா? கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. சரி, மறுபடியும் தேவைப்பட்டால் உன விசாரிப்போம். உன் நம்பரை கொடு, வெளியூர் எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே சார். சொல்லுங்க ஆண்டி. எப்படிமா இருக்க? இருக்கேன் ஆண்டி, சொல்லுங்க என்ன விஷயம்? இல்லை, வருண் ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா? ஆண்டி, அவன் நம்பர் கூட டெலீட் பண்ணிட்டேன். அவன் எதுக்கு என்ன கூப்பிட போகிறான்? அப்படியே கூப்பிட்டாலும் அவன்கிட்ட பேச தயாரா இல்லை. ப்ளீஸ் கோவப்படாதம்மா. அவனுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தப்போ கூட நிம்மதியாக தான் இருந்தா, இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிப்போச்சு. ஆண்டி, இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, வருண் திடீர்னு கிளம்பி கன்னியாகுமரி போகிறேன்னா ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே சொல்லலை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஒன்றுமே புரியல, கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு. அதான் உன்னை கூப்பிட்டேன். சாரி ஆண்டி, இனிமேல் அவன் விஷயமா எனக்கு கூப்பிடாதீங்க. பதினேழாம் தேதிக்கு அப்புறமா மனோஜ் நம்பருக்கு எந்த விதமான இன்கமிங் காலோ இல்ல அவுட் கோயிங் காலோ வரல.
ஆனா 17க்கு முன்னாடி ஒரே நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு போயிருக்கு. அந்த நம்பர் கூட எழுதி வச்சேன் எங்கேயோ. இந்தா இருக்கு 7599447333. ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ முடிகிற நம்பர். இந்த நம்பரோட டீட்டெயில்ஸ் ஏதாவது? ஆக்சிடென்ட்ல செத்தனோட நம்பருக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதே நம்பர் தானே இது? இந்த ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஆமா அதே நம்பர் தான். ஸோ லாட்ஜில் கிடச்ச நம்பருக்கும் மனோஜ் நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் கண்டிப்பாக அது லிங்க் இருக்கு. சார் மூர்த்தி எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் சார். நம்ம வண்டி எதுவும் ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா? எதுக்கு கேட்குறேன்? போலீஸ் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு என்னை மிரட்டுறாங்க சார். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் இப்போ உங்கள் கூட வண்டி ஓட்டலை, உங்களோட இருக்கிற ஒரு லேடி தான் டிரைவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் சார். ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி? எதுக்கு நீ கண்டதெல்லாம் சொல்கிறேன் அறிவில சார்? என்ன சார் சார் லூஸு? மனோஜ் இப்போ அது உண்மையை சொல்லுங்கள், உங்கள் கூட யார் இருந்தது, என்ன நடந்துச்சு? யார் இது? நேற்று வந்து அதே போலீஸ் தான். என்ன நடந்தது சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன் இல்லை, ஒன்றுமே நடக்கலைன்னு. முதல்ல இங்கே கிளம்புங்க. ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. மனோஜ் எங்கே கிளம்பிட்டீங்க? பதில் சொல்லாமல் எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எது இருந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிறேன். யோ நானும் போலீஸ் தான்யா, என்கிட்ட சொல்லு. ஆட்டோ நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காரு. தெரில வண்டி எடு. வா போச்சு செத்தேன். எத்து போலீஸாக இல்லைனாலும் ஒரு வெத்து போலீஸாக அது காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஆப்போசிட் இல்லை. போங்க பஞ்சு. யோ போலீஸ்னா உன் இஷ்டத்துக்கு வருவியா? பார்த்து வர மாட்டேன். எங்கே ஹெல்மெட்டு? போகலாம் பஞ்சு. சாரி பாஸ். அறிவு இல்ல போயிட்டானே. எனக்கு நீ எங்கிருந்து வந்து சேர்றான்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் அறிவழகன் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அறிவழகனா? ஆமாம் தம்பி சொல்லுங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் அறிவழகன் தானா? ஆமாயா சொல்லு. நிஜமாவே நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அறிவழகனா? என்னையா நீ திரும்ப திரும்ப என் ஸ்டேஷன்ல வந்து என்கிட்டயே கேள்வி கேட்டு இருக்க? யோ பஞ்சு ஐயா இங்க வாயா. ஐயா இவனை கூட்டு போய் என்ன வேணா கேட்டு அனுப்பு. சரிங்க வாங்க. நான் பேசுனது நிஜமாவே இன்ஸ்பெக்டர் தானே? ஆமையா ஏன் அப்படி உசுர வாங்குற சொல்லுங்க. அவர் இன்ஸ்பெக்டர் அறிவழகன் தானே? அதே அழகன் தான். அந்த அழகனை பார்க்க தானே ஆம்பளை கண்ணி மாதிரி வீராவேசமா வந்த மனோஜ். மனோஜ் ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீங்க ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு புரியுது. ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனது உங்க கார் தான். கண்டிப்பா உங்க கூட இருந்தவங்க தான் அந்த காரை ஓட்டியிருக்கணும். நீங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, பட் ஒரு உயிர் போயிருக்கு. பயப்படாதீங்க மனோஜ், நாங்கள் இந்த கேஸ் அஃபிஷியலாக டீல் பண்ணல. நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் உங்களையோ இல்லை உங்கள் கூட இருந்தவங்களையோ காப்பாற்ற முடியும். இதே மாதிரி தான் முன்னாடி இன்னொருத்த ஹெல்ப்னு வந்தான். அதை நம்பி நான் கொடுத்த விலை 20 லட்சம் ரூபாய். யாருக்கிட்ட கொடுத்தீங்க? இன்ஸ்பெக்டர் அறிவழகு. யோ என்னையா சொல்கிற? அதுதான் அன்னைக்கு வந்தவன் சொன்னான். போன வாரம் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அஸ்வினியும் ட்ரைவ் போயிட்டுருந்தோம். இந்த மாதிரி ஒன்னே ஒன்று தான் கொடுப்பேன். ஏ ஃப்ராட், அப்ப இது என்ன? ஹா இது ட்ரையல்ஸ். அப்ப திடீர்னு நடு ரோட்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட்டுன்னு வண்டியை திருப்பிட்டான். அஸ்வினி என்னாச்சு? அஸ்வினி அஸ்வினி எங்க இருக்க? என்னாச்சு என்னாச்சு? நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் மனோஜ். அஸ்வினி வா வா போயிடலாம். அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நடு ரோட்ல இவ்வளோ பொறும்போக்கு பொம்மையை வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. உன் மேல தப்பில்லை, நான் அவளை சமாதானப்படுத்தினேன். ஆனா அவ அழுதுட்டே இருந்தா.
பயத்தில் நாங்கள் தூங்கவே இல்லை. காலையில் 5 மணிக்கு காலிங் பெல் அடிச்சிச்சு. யார் அஸ்வினி? இந்த டைமில் யார்? போலீஸ் போலீஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அறிவழகன், உள்ளே வரலாமா? உள்ளே வந்தவன் எங்களை மிரட்ட ஆரம்பித்தான். அவனுக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆனது, கார் அஸ்வினி ஓட்டினது, கார் கண்ணாடி உடஞ்சது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தினான். நானும் அஸ்வினியும் தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சினோம். அஸ்வினி என்ஆர்ஐ தானே? மனோஜ், இப்ப அஸ்வினி எங்க இருக்காங்க? நான் பண்ணது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்கே இருந்தால் குற்ற உணர்ச்சியிலே செத்துருவேன். அன்னைக்கு கிளம்பி போயிட்டான். இங்கே போனால் என்ன? நான் ஒன்றுமே புரியல. அவளை காண்டாக்டும் பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது மனோஜ். அஸ்வினியோட நம்பர் 7599-44-7333. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்கிறோம், அஸ்வினி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். உங்களுக்கு அஸ்வினி எவ்வளோ நாளாக தெரியும்? இப்போ தான் கொஞ்ச நாளாக. என் ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்க வந்தான், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அஸ்வினி என்ஆர்ஐங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம், சிங்கப்பூர். இங்கே நாகர்கோயில் பக்கத்தில் ஏதோ புருவிகடம் இருக்குது, அதை விற்கிறதுக்கு தான் வந்தான். அவன் கூட தான் தங்கியிருந்தாளா? முதல்ல வெளியில் தங்கியிருந்தான். நாங்கள் க்ளோஸாக பழக ஆரம்பித்ததும் இங்கே வந்து தங்கிட்டான். அவ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமாக இருந்தேன். அவ்வளோ என்ன ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் எல்லாமே ஒரே நைட்டில் மாறிடுச்சு. ஒருவேளை அஸ்வினி சிங்கப்பூருக்கே போயிருக்கலாம்ல, அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கா? அவங்களோட இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி ஏதாவது? இல்லை, எதுவுமே இல்லாமல் யூஸ் இல்லாத மொபைல் நம்பரை மட்டும் வச்சு லொட்டு லொட்டு தட்டிக்கிட்டு இருந்தியா? மனோஜ், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? என்கிட்ட எதுவும் இல்லை. ஃபோட்டோஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் அப்போ ஃபோனில் எடுத்தது தான். அஸ்வினியை நேரில் பார்த்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது? இல்லை. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீ பார்த்துருக்கியா? இல்லை. ஏதோ பூர்வீக இடம் இருக்குன்னு சொன்னியே, அதாச்சும் எங்கே இருக்கு? தெரியாது. என்னையா எதுவுமே தெரியாமல் அவளோட என்ன பண்ணிட்டு இருந்தேனே? மனோஜ், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போயிருக்கீங்களா? எப்போவாவது நைட் டிரைவ் போவோம். மேக்ஸிமம் தனியாக இருக்கிறது தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். ஓ, தனிமையிலே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் மனோஜ், எங்கேயுமே போனது இல்லையா? என் பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு லஞ்ச் வெளியே சாப்பிட்டோம். எந்த ரெஸ்டாரண்ட்? பீச் வாக். என்னைக்கு உங்கள் பர்த்டே? September 12th. ஓகே மனோஜ், நாங்கள் அஸ்வினி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். நீங்கள் பயப்படாமல் இருங்க. தேங்க்யூ. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் நிற்காத, வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிறப்போது எல்லோரும் என்ன மாதிரி நேர்மையான போலீஸ் இருக்க மாட்டாங்க. புரியுதா? பஞ்சு, அந்த 333 ஃபோன் நம்பர் அஸ்வினியோடதுன்னா கண்டிப்பாக செத்தவனுக்கும் அஸ்வினிக்கு ஏதோ லிங்க் இருக்குது. ஆனால் அஸ்வினி அதை பற்றி மனோஜ் கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் அஸ்வினி. September 12th போங்க பஞ்சு. லஞ்ச் டைம் பஞ்சு. பஞ்சு, அந்த கேமரா போங்க. இந்த கேமரா ப்ளே பண்ணுங்க பஞ்சு. அதை போடுங்க சார். முடிஞ்சதா சார்? இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார். பஞ்சு, இப்போ கிளம்பிடுவோம் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். யோ, வரும் சார். இருங்க சார், பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இருங்க.
என்ன சார் அது? ஒன்றும் இல்லை சார். அது எதுக்கு வெயிட்டர் போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா வந்தங்க. சொல்லியன்றல்ல சார், ஹோட்டலுக்கு வந்த பொண்ணுங்களை மொபைலில் ஃபோட்டோ எடுத்திருக்கான் சார், அவங்களுக்கு தெரியாமல். அது ஒரு கஸ்டமர் பார்த்துட்டாரு, மாட்டிக்கிட்டான். எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு அடிக்கும்போது அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் சார். போலீஸில் ரிப்போர்ட் பண்ணால் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லையா சார், அதனால தான் சார் பிரச்சனையை சமாளித்து அப்படியே விட்டுவிட்டோம் சார். இப்போ அவன் எங்கே இருப்பான்? பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை? தெரில சார். பீச் வாக் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துவேன், தினேஷ்னு சொல்லிட்டு. இவன்தான். ஆமாம், ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் இருந்தான். இப்போ எங்கே? தெரில சார், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். நன்றி சார். சாரி சார், வாழை போடுங்க. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, பாலை கொடுங்க சார். ஓ, நீ இங்கே தான் இருக்கியா, பார்த்துட்டீங்களா? உன்னை தான் தேடி வந்தாங்க. ஒரு அரசாங்க அதிகாரிய கடமை செய்ய விடாம குறுக்கு குறுக்க வந்துகிட்டு இருக்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? சார் விடுங்க சார், சார் விடுங்க சார், சார் விடுங்க சார். நானே சார் பண்ணேன் சார். சார் சார் அது ஒண்ணு சார், குடுங்க சார், போட குடுங்க சார். சார் அன்லாக் பண்றா. விடுங்க சார், சார் போட குடுங்க சார். சார் பண்றா, அன்லாக் பண்றா. சார் அமிதர், சார் விடுங்க சார். சார் மனோஜ் பர்த்டே என்னைக்கு சொன்னா? செப்டம்பர் 12. நீ என்ன பண்றீங்க? நீ இவ பின்னாடி இருக்கியா? உனக்காக போய் ஓடி வந்த பாரு. அங்கே உங்கள் அம்மா என் புள்ள எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரிலன்னு ஒரே அழுக. நீ என்னடானா உன் காதலி ஃபோட்டோ கையில் வச்சுட்டு நாக்கு தொங்க போட்டு நிற்கிற. ஏய், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏதாவது பேசாத, இது அஸ்வினி. சும்மா பேரை மாற்றி சொல்லி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதா நினப்பா? இது உன் தீபா தான் எனக்கு தெரியும். இந்த மூஞ்செல்லாம் ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. நீ அவ்வளோ ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சி கொலாவிட்டு இருந்தீங்களே. தீபா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியும்ண்ணா, ஏன் நான் தேடிட்டு இருக்கும்போது சொல்லலை? ஆமாண்டா, தப்பு தான், பெரிய தப்பு தான். நானே அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நல்லா இருங்கன்னு பூ போட்டு வாழ்த்திருக்கணும். பெரிய தப்பு தான், மன்னிச்சு. நீ திருந்தவே போறோம். இப்படியே பின்னாடி சுத்தி அலைய போற. ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதாவது பேசாத. இதுக்கு மேல தெரியறதுக்கு எதுவுமே இல்ல. ப்ளீஸ் சாதனா, நானே ஆல்ரெடி ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ தெளிவா தான்டா இருக்க. நான் தான் மறுபடியும் மறுபடியும் குழம்பி போய் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். என்னதான் நடக்குதுங்க? அண்ணா, நானும் எத்தனையோ ஃப்ராடுகளை பார்த்துருக்கேன்,
உன் சுயநலத்துக்காக போலீஸே பொங்கல் திங்க வச்சப்பாரு. பஞ்சு என் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிச்சுல இவன்லாம் கடைசி வரைக்கும் கான்செப்ட் தான் இவனை வச்சு செய்யலான்னு தோணும் தோணும். ஏன்னா நம்ம முகரக்கட்டைப்படி இப்போ வரைக்கும் கூட உண்மை தரனா உன் கூட கேஸு டிவியில் முகவர்னு பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். என் வேலைக்கு வெடி வைக்க பார்த்தியடா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த கேஸில் இவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லைன்னா நீங்கள் எதையுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. பஞ்சு இப்போ தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, இனிமே தான் நமக்கு வேலையே. என்னது நமக்கா? இனிமேல் உன ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக கூட நான் வச்சுக்க மாட்டேன்டா. போதுண்டா சாமி. செத்தவன் யாருன்னு கண்டுபிடிக்க தான் இந்த கேஸே ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது இந்த கேஸோட ரேஞ்சே வேறு. அந்த ஃப்ராடை பிடிச்சா போதும், அப்புறம் எல்லாரோட கவனமும் உங்கள் மேலே தான். இதோ இவன் நிஜமாவே ஜேர்னலிஸ்ட் தான். இந்த கேஸை பக்காவாக முடித்தா போதும், அப்புறம் ஆனந்த விட அட்டப்படத்திலே நீங்கள் தான். இந்த மூஞ்சி அட்டப்படத்தில் என்னங்க இப்படி அழுகுறாரு? ஆமா அந்த பிள்ளையும் காலையில இருந்து எத்தனை அதிர்ச்சி தான் தாங்குவான். விடு, கொஞ்ச நேரம் அழுதுட்டு அடங்கிடுவான். என்ன வந்துட்ட? வேற என்ன செய்யணும்? அங்க அவர் தனியா அழுதுட்டு இருக்காருல, நீ தானே கம்பெனி கொடுக்கணும். போ ராஜா. ஆரம்பிச்சிருச்சுங்களா? ஆக அந்த பொண்ணு கண்ணு தெரியாதவங்களா பார்த்து பார்த்து ஏமாத்திருக்கா. கண்ணு தெரியாதவங்களா இருக்கணும், அவ சொல்ற கதையெல்லாம் நம்பணும், அவ கேட்கிற காசை கொடுக்க முடியணும். இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி லவ்ங்கிற பேர்ல காலி பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இப்போவும் யாருக்கிட்டே அவள் வேலையை காமிச்சிட்டு தான் இருப்பா. கால் பிரியா. பிரியா எங்க இருக்க நீ? சொல்றபடி பார்த்தா அவ தீபாவா என்னை ஏமாத்திட்டு அடுத்தது அஸ்வினியை அவங்களை மீட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே உங்களை மீட் பண்ணிட்டா. அப்படின்னா உனக்கு அப்புறம் மனோஜ் தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் வந்திருக்கணும்ல? எஸ். அப்போ கண்ணு தெரியாத ஆளுங்களெல்லாம் அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியணும். அதான் நானும் மனோஜும் பிளைண்ட்ன்றதை தாண்டி வேற என்ன லிங்க்கு? கண்ணு தெரியாதவன் சமைக்கிறான் தான் எல்லாரும் என் ரெஸ்டாரண்ட்டை தேடி தேடி வந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுத்தது, அதான் என் பிஸ்னஸ்க்கும் உதவுச்சு. ஆமாம், நான் கூட இவனை பற்றி எழுதியிருக்கேன். மனோஜ் உங்களை பற்றி பேப்பரில் டிவியில் ஏதாவது வந்திருக்கா? நான் அவ்வளோ சீனெல்லாம் இல்லை, ஐம் ஜஸ்ட் அ சிம்பிள் மேன். சிம்பிள் மேனை தெரியாமல் வரமாட்டான். எக்ஸாக்ட்லி. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரெகக்னேஷன் கிடச்சிருக்கும். ஏதாவது அவார்டு வாங்கியிருப்பீங்க, இல்லைனா சீஃப் கெஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது. பிஸ்கட்டை தள்ளி விடாமல் இருந்திருக்கலாம். விஜய் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு. என்ன வரும்? தமிழ்நாடு ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்ட். ஹே, இவங்க உனக்கும் அவார்ட் கொடுத்தாங்களா? இது யாரெல்லாம் எந்த வருஷம் எப்போ எதுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்கங்கிற லிஸ்ட். அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணு. சூப்பர். இப்போ இதில் மற்ற டிசேபிள்லாம் இல்லாமல் வெறும் பிளைண்ட் மெம்பர்ஸ் மட்டும் அவார்டு வாங்கினவங்க வாங்காதவங்க அவங்க டீடைல்ஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் அவளோட டார்கெட்டாக இருக்கணும். இது வரைக்கும் அவகிட்ட ஏமாந்தவங்க ஏமாற போகிறவங்க எல்லாமே இவங்க தான். அப்போ வேலை ரொம்ப ஈஸி. இதில் இருக்கவங்களை காண்டாக்ட் பண்ணாலே முடிஞ்சேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களை ஏமா ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாந்துட்டிங்களான்னு கேட்டால் கதை கந்தல்.
பாதி பேர் தான் ஏமாந்துட்டான் தெரியாமலே இருப்பாங்க. ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை வெள்ளக்காட்டுக்கு யோசிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப அவன் இந்த லிஸ்ட்ல இருக்க எவனோ ஒருத்தனை காலி பண்ணிட்டு இருப்பானே வச்சுப்போம். அவனை நம்ம கான்டாக்ட் பண்ண உடனே அவ உஷாராகி ஓடிடுவான். அதுக்கப்புறம் அவளை நம்மளால சத்தியமா பிடிக்கவே முடியாது. ஸோ நாம் அவளை தேடுறோம்னு அவளுக்கு தெரியவே கூடாது. ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி முடியும்? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க, எல்லாத்தையும் தேடி நாம போயிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்களோட ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு சின்ன அசைன்மெண்ட். ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். எங்க இருக்கா? ஈரோட்ல சிக்கிட்டாள. அவ பேரு தீபாவும் இல்ல அஸ்வினியும் இல்ல, வசுந்தரா. அவ சொந்த ஊர் திருச்சி. அங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை பார்த்திருக்கா. எப்பவுமே விற்காத ஒன்று ரெண்டு மாடல் கோல்டு நெக்லஸ் எல்லாம் போலியா ரெடி பண்ணி அடிக்கடி மாற்றி வச்சு ஒரு நாள் கையும் கலவமாக மாட்டிக்கிட்டான். 2013 மேலேருந்து நவம்பர் வரைக்கும் திருச்சி ஜெயிலில் கழிதின்னு இருக்கான். அப்பா கிடையாது, அம்மாவும் அவன் ஜெயிலில் இருக்கும்போது இறந்துட்டாங்க. வேறு யாரும் இல்லையா? அவங்க அம்மாவோட தம்பி, பேர் ரவி. அவன் யாருன்னு பார்க்குறியா? பாரு. அப்போ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் வசுந்தரா. என்னால் முடியல விக்ரப், உனக்கு தெரியும் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு. எனக்குன்னு இருக்கிற ஒரே தம்பிக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? பிரியா, என்கிட்ட முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ பிரச்சனைங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியர், மருந்து வாசனை, இதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்து உன் கூட பேசுகிற இந்த கொஞ்ச நேரம் தான் எனக்கு சந்தோஷமே. உன்கிட்டயும் வந்து அழ சொல்கிறியா? இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? டியூமர் பெருசாகிறதுக்கு முன்னாடி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. சூட்டபிளான ஒரு டோனர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஏதாவது இல்லீகல் ஏஜென்ட் வழியாக ஆர்கனுக்கு அரேஞ்ச் பண்ணுறது தான். ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். எனக்கு இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. என் தம்பி எல்லாம் பேசாத பிரியா, நான் இருக்கேன் உனக்காக. நான் சொல்கிறது கேளு. எனக்கு இந்த வாரம் கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு. ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடு, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். இல்லை வேண்டாம் விக்ரம். பைத்தியக்காரி மாதிரி பேசாத பிரியா, இது உன் தம்பியோட உயிர், அதுதான் முக்கியம். நீ டிரான்ஸ்பிளான்ட்க்கெலாம் என்ன பண்ணுமோ பண்ணு, மற்றதை பார்த்துக்கலாம். நீங்க கொடுத்த நம்பர் தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். உங்க முன்னால இருக்க அந்த வண்டியில போறான் தான் காட்டுது.
வருண் என்ன பண்ற? விடியன இன்னைக்கு அவளை சாவடிக்கணும். சொன்னா கேளு வருண். யோ, தேவையில்லாத வேலை பார்க்காத மூடிட்டு உட்காரு. இப்ப நீ இறங்கி போனா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாரு வருண். உள்ள ஒரு ஆடு சிக்கிருக்கால, அவனை ஏமாத்தும் போது கையும் கொளமா பிடிச்சாதான் உண்டு. அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியணும். இல்ல இங்கே உட்காந்து பார்க்கிங் டிக்கெட் கிளியனா சொல்லுங்க, செய்யலாம். ஏய், உங்க ப்ளூடூத் கொடுங்க. எது கேக்குறீங்க? கொடுங்க சொல்றேன். இங்கே இரு. எங்க வெறும் ஜூஸ் மட்டும் போதுமா? ஹலோ, சொல்லு சாதனா. எதுவும் பேசாத, லைன்ல இரு. நீ இல்லைனா நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன் விக்ரம்? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏய், எதுக்கு பிரியா இவ்வளோ ஃபார்மலாக பேசுகிற? நாளைக்கு எனக்கு பணம் வந்துடும், நீ நடக்க வேண்டியதை பாரு. ஹாஸ்பிட்டல் ஏற்பாடுல பண்ணியிருந்தானே? ம், இப்போ தான் அட்வான்ஸ் பணத்தை கட்டிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலில் தம்பி கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் உன்னை பார்க்கணும்னு கேட்டுகிட்டே இருக்கான். நாளைக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதும் அவனை மீட் பண்ணுற முதல் நாள் நான் தான். ஏதோ ஹாஸ்பிட்டல் தம்பிக்கு ஆப்ரேஷனை கதை கட்டி பணத்தை அடிக்க பார்க்குறான். பிரியா, ஐரியா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் விக்ரம். நீ தைரியமா இரு, ஐல் பீ தேர் ஃபார் யூ. நீ என் கூட இருந்தா போதும் விக்ரம், கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். யாரு அவ? எனக்கு இவ்வளவு லவ் பண்ணும் போல இருக்கு. நான் பே பண்றேன். என்ன சொல்றா? உன் அருமை வசுந்தரா. போ 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 போ. கேப் கேப் கூட போ. இது போ, ரெடி போ. ஏய் 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 ஏய், பிரேக் டவுன் பண்ணுனே. ஏய், கீழ போ. சா, அஞ்சு அல்ஃபான்ஸ் கால் பண்ணுங்க. என்ன பண்றான்? போக மாட்டேங்குது. பை பை. யாரு? நான் தான். எதுக்கு இங்க வந்த? யாராவது பார்த்தாங்களா? பின் வழியா படியேறிதான் வந்தேன். யாரும் பார்க்கல. ஒரு முக்கியமான விஷயம் அதான். எதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்ல வேண்டியதானே? வருண் இங்கே இருக்கான், ஈரோட்டில். எந்த வருண்? அதான், சென்னையில் அந்த சமயக்காரன். சரி, அதுக்கு என்ன? ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பான்? இல்லை, அவன் ஒன்றை தான் தேடி வந்திருக்கான். நீ ஹோட்டலில் விக்ரமோடு இருக்கும் போதே உன்னை பார்த்துட்டான். அவன் கூட இருக்க பொண்ணு வசுந்தரா உன் பேரை சொல்லதை நான் கேட்டேன். அதுக்கப்புறமா உன காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் தான் நடுவில் பூந்து திருப்பி விட்டேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளை குறி வச்சு தான் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே ரிஸ்க் வேணும். விக்ரம் மேட்டர் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வா, போயிடலாம். என்ன சொல்லிகிட்டே இருக்கேன்ல, வா போயிடலாம். வசுந்தரா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. எப்போ பார்த்தாலும் விட்டுட்டு ஓடிடலாம், ஒழிஞ்சுக்கலாம், வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல கேவலமா இல்லை உனக்கு? இங்கே ஓடினா விரட்டிக்கிட்டே இருப்பானுங்க, ஓட விட்டால் தான் அடங்குவானுங்க. நாளைக்கு இந்த நேரம் கையில் காசு வரும், அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. புரியுதா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. இதுக்கு மேல வரும் கிட்ட எதுவும் தெரியாது.
இருக்கிற மொத்த பணமும் அவன் ஆபரேஷனுக்கே போயிருச்சு. எல்லாம் நாசமா போச்சு. கடைசியில் வெறும் கை என்ன விடு. எல்லா பல்லையும் சிக்ஸர் அடிக்க முடியாது. ஒன்று ரெண்டு மிஸ் ஆகத்தான் செய்யும். சரி அடுத்தது எங்க சொல்றேன். அப்புறம் முதல்ல எங்களுக்கு சேர வேண்டிய செட்டில் பண்ணிடு. என்ன பேசுற மாமா, பணமே வரப்போறது இல்ல, நீ பங்க கேக்குற? இங்க பாரு, வர்ண வேவ் பாக்குறதுல இருந்து உனக்கு ரூட்டு போட்டு கொடுக்கற வரைக்கும் எங்க சைட்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. கடைசியில இப்படியானா நாங்க என்ன செய்யறது? ஏய், எல்லாம் பிளான் பண்ணி நடந்தா பங்கு வரும், இல்ல எல்லாருக்கும் நஷ்டம்தான். இதுக்கு முன்னால் அடிச்ச அமௌண்ட்லாம் பங்க ஒழுங்கா கொடுத்துருந்தா நியாயம் கேட்கறேன். எப்பவும் நீ தானே மொத்தமா சுருட்டுற, எங்களுக்கு ஏதோ மிச்சம் மீதியே கொடுக்குற. இப்ப அதுவும் இல்லைன்னா பிச்சை எடுக்கிறத இது பாரு. ஒவ்வொன்றிலையும் நேரா இறங்கி நின்று செய்யறது நான். மொத்த ரசிக்கும் எனக்கு தான். நீயும் அவனோ கண்டிப்பா சிக்க போறது இல்ல. நான் மட்டும் மாட்டின அவ்வளவுதான். சும்மா சின்ன பையன் மாதிரி அழாம போய் ஆக வேண்டியது பாரு. வசுந்தரா தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும்னா அவளுக்கு தெரிய சான்ஸே இல்லை. அவன் மனோஜ் கூட இருக்கா, நம்மளை தேட மாட்டான். நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு இதுதான். இப்படியே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளை நாய் மாதிரி தான் நடத்துவான். நமக்கு இனி எதுவும் தேராது. ரொம்ப யோசிக்காத, நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வால் திவ்யா கிட்ட பேசிடு, அவள் வரணும். இந்த மேட்டரை பற்றி அவள் யார்கிட்டையும் வாயை திறக்கக்கூடாது, புரியுதா? எங்கே போயிட்டீங்க? ரெண்டு நாளாக பார்க்கவே முடியல. இங்கே தான் ஒன்றும் வேலையே இல்லையே, சும்மா கேரளா போயிட்டு வந்தோம். என்ன சொல்கிறான் அவன் மனோஜ்? என்னை அவன்கிட்ட மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் உல்லாசம் கேட்குதா? ஆ, காசு பணம் சொத்துன்னு ஆசையை காட்டினா மனோஜ் ஈஸியாக மடக்கிடலான்னு சொன்னீங்க. அதெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் என்னோட அட்டை மாதிரி ஒட்டிட்டு டார்ச்சர் பண்ணுறான். என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? லவ்வா லவ்வு தூ. பெரிய பெரிய மலை முழுங்கிட்டெல்லாம் ஈஸியாக வேலையை முடிச்சிருக்க. உனக்கு இவெல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாத்துலேயுமே ரொம்ப அவசரப்படுற. டே, தண்ணி எடுத்துக்கோ, கொஞ்சம் ஸ்லோவாக டீல் பண்ணு. சரிப்பட்டு வரலன்னா பிளானை மாற்றுவோம். தாமஸ், பின்னாடி என் ஹேண்ட்பேக் இருக்கு, கொஞ்சம் இடம். அதுக்குள்ள ஒரு பென் இருக்கும் பாரு. இதுவா? மூடியை கொஞ்சம் திறந்து கொடு. தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேருமே ஏதோ பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன சொல்ற? என்ன சொல்ல? உன் தொடையில சொருகினத உன் தொண்டையில சொருக எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. சொல்ற ரவி, நல்ல வசந்த பிளான் பண்ணாரு. சென்னைக்கு போயிருந்த வருணை பார்க்க வருண்ட அடிச்சா மொத்த நகையும் ரவியனை வித்துட்டாரு. ரவியன் எடுதா, ரவியன் எடுதா, மொத்த படமும் இருக்கு. சாரி, ரொம்ப சாரி. மாமா இந்த அளவுக்கு போயிருக்காருன்னா தப்பெல்லாம் என் மேலதான். உங்க கையில பணம் அதிகமா இருந்தா குடி கூத்துன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தனியா சேவ் பண்ணி வச்சேன். நல்லது பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா தப்பாயிடுச்சு. மனோஜோட விஷயம் முடியட்டும், உங்களுக்கு நியாயமா செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறேன். நாம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் மத்தவங்களை ஏமாற்ற முடியும். இப்படி நமக்குள்ளே ஏமாத்திட்டு இருந்தா எதுவும் விளங்காது, புரியுதா? இங்க நடந்த எதுவும் மாமாக்கு தெரிய வேண்டாம். மனோஜ்க்கு ஒரு பிளான் போட்டுட்டு நான் சீக்கிரம் சொல்றேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம்.
கன்னியாகுமரி டு நாகர்கோயில் ரூட்ல இந்த மூணு மரம் தான் நம்மளோட ஸ்பாட். நீங்க வெயிட் பண்ண, பக்கத்துல வரும்போது உனக்கு மிஸ் கால் கொடுப்பேன். நீ ரோட்டுக்கு நடுவில் ஆள் உயரத்துக்கு ஒரு பொம்மையை செட் பண்ண, அந்த பொம்மையை அடிச்சு தூக்கிட்டு ஆளை அடிச்சுட்டு தான் நான் பதறுவேன். அப்போ நீ அடிபட்டு ரோட்லேயே செத்த ஆள் மாதிரி கிடக்கணும். நிச்சயமாக அவன் பயந்துருவான், இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பான். அப்புறமா நீ ஸ்பாட்டை கிளியர் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடு. பிளான் பக்காவாக இருக்கு. ஹே ப்ளீஸ், என்னாச்சு என்னாச்சு சொல்லு. அஸ்வினி எங்க இருக்க? அஸ்வினி நீ எங்க இருக்க? அஸ்வினி அஸ்வினி என்னாச்சு? செத்துட்டேன். அஸ்வினி வா வா போயிடலாம், இங்க இருக்க வேணா வா. யார் அஸ்வினி? இன்ஸ்பெக்டர் அறிவழகன், உள்ள வரலாமா? சார் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், ஒத்துக்கிறேன். ஹிட்டனுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? அஸ்வினி நீ சும்மா இரு சார், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அல்மசி மனோஜ், கேர்ஃபுல்லா இரு. நான் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரமா கால் பண்ணு. அழகான சதிகாரி அழகா பீடாரி சிதறாமல் பொன்னாடும் சிறுமர்மம் நீ. அழகான சதிகாரி அடங்கா பீடாரி பாபிடோல் கெட்டப்பில் பச்சோந்தி நீ. ரவி அண்ணாவை காலந்தே காணோம், ஃபோனும் ரீச் ஆகல, உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? சொல்லுங்க, உங்களுக்கு கால் பண்ணாரா? பின்னாடி என் பேக் இருக்கு, கொஞ்சம் எடு. புலிதானே படியாத மானானே அழிவேஷம் எல்லாமே வெளிச்சம் மாச்சே. தந்திரா 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 தந்திரா. அவன் இனிமே திரும்பி வர மாட்டான். வருண்க்கு எல்லாம் தெரியும், அவன் என்ன பிடிக்கதான் இங்க வந்திருக்கானா. என்னை பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட ஏன் வரல, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது, இனிமேல் எதுவும் கிடைக்காது. பட் முக்கியமான விஷயம், அவன் விக்ரமை நெருங்கவே கூடாது. விக்ரம் பிரியா, உனக்கு தெரியுதுல்ல ஐம் நாட் ஃபைன். முடியல விக்ரம், மை மைண்ட் இஸ் நாட் அட் பீஸ். நாளைக்கு எல்லாம் சரியாக நடக்கணும். அந்த ஆர்கன் டீலர் எல்லாத்தையும் கரெக்டாக ஏற்பாடு பண்ணணும். தம்பியோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு என்னால் நார்மலாக இருக்க முடியல, என்னால் தனியாக இருக்க முடியும்னு தோணலை. நீ கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உன்னை ட்ராப் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் உங்களை தனியாக விட்டுறக்கூடாது, நான் இப்போவே அங்கே வரேன். எல்லாம் நல்லபடியாக முடியற வரைக்கும் நான் கூடயே தான் இருப்பேன், ஓகேவா? தேங்க்ஸ் விக்ரம். அண்ணா யோ, எங்கயா போய் தொலைஞ்ச? அண்ணா இல்ல அண்ணா, என்னதே போன் கீழ தண்ணில விழுந்துச்சு. யோ என்னையா, போன் பண்ண எடுக்க மாட்டியா? இங்க என்ன நடந்துன்னு தெரியாம கத்தாத புரியுதா? என்னையாச்சு, உயிரா போயிடுச்சு? அதுக்கு மேல என்ன கக்கோஸ்ல இருந்த போன் எடுத்து காதை வச்சு பேசிட்டு இருக்கயா? போதுமா. யோ அல்போன்ஸ், என்ன யாருனே கத்துறானே? சரி பரவாயில்ல விடு, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா, போலாமா? சரி ஓகே. மேட்டூர் ரோடு கிட்ட ஏகேஜி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் விக்ரமோட லொகேஷன். அதே ஏரியா டவர் தான் வசுந்தராவோட ஃபோனையும் காமிக்குது. ரெண்டு பேர் ஒன்றா தான் இருக்கணும். வாங்க போகலாம். யோ பஞ்சு, யோ பஞ்சு, யோ 417. ஐயா நீ தெளிவாக தாண்டா இருக்க, நான் தான் மறுபடியும் குழம்பி போய் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். Thank you.
போப்பா. வண்டி வண்டி. அவன் பணம் மொத்தத்தையும் வலிச்செடுத்துட்டு வர்றா பாரு. இப்ப நம்மள அவ பார்த்தா தானே. ஒருவேளை நாம ஃபாலோ பண்றத கண்டுபிடிச்சிட்டாலோ? போச்சு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இப்ப நாம அவளை பிடிக்கணும், அதான் முக்கியம். போ 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 சரியா இருக்கு, நீங்க விட்டுறாதீங்க மேடம். சீக்கிரம் போங்க மேடம், ப்ளீஸ் சீக்கிரம் போங்க மேடம். என்ன நடக்குதுங்க? யோ ஒண்ணுலயா, நீ பாத்துட்டு லெஃப்ட்ல போறோம் மேடம். எங்க போறீங்க? நேரா போங்க, ஹாஸ்பிடல் கொஞ்சம் தான் இருக்கு. சரி போ. எல்லாம் கிறுக்கு போய் புள்ளையலா, லெஃப்ட்ல போகணும்ல. யோ சுமாரியா, நீ வேற இங்க வேற பிரச்சனை போயிட்டு நான் மறுபடியும் கூப்பிடுற கால் பண்ணேன். உன் போன்ல சிக்னல் இருக்கா விக்ரம்? தெரியல, செக் பண்ணும். விக்ரம் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பெருந்துறை ரூட்ல போ. அவுட்டர் போனதும் ஹைவேல இருந்து கட் பண்ணி யாரும் இல்லாத இடத்துக்கு வண்டி விடு. எங்க போற, எந்த வழி, அது இதுன்னு நான் கத்துவேன். என்னமோ ஏதோன்னு விக்ரமும் பதறுவான். அப்ப அவனை நீ அடிச்சு காரை விட்டு தள்ளி பணத்தோட என்னையும் கடத்திட்டு போற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப். டிரைவர், எங்க போற? என்னாச்சு தெரியல, எங்க ரூட் மாறி போறோம். எங்க போற? வண்டி திருப்பு, வண்டி திருப்புன்னு சொல்ல. டிரைவர் ஏன் மாறி போற? இந்த ஹாஸ்பிடல் வேணாம் மேடம், நேரா போங்க மேடம், நேரா போங்க மேடம். யோ ஸ்ட்ரைட்டா போங்க. விளையாடியா? இறங்க முதல்ல. இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க மேடம். பொடிக்கிற மாடமா, சீக்கிரம் இறங்குங்க சார். யோ ஃபுல் டைம் இறங்க, இறங்க வரு, இறங்க சாதனா டோர் தொடு விடு. ஏய் ஏய் போமா, நேரா போமா. யாரா நீங்க? நேரா போமா, எடுத்து தொலைடா. நிறுத்து ஓ சாதனா. விக்ரம் இவன், டேய் வண்டி திருப்பிடா. டேய் வருண் பேசுற, எவ்வளவு கால் பண்றது உனக்கு? எங்க இருக்காங்க? ஒரு நம்பர் இன்டராக்ட் பண்ண முடியல, எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி என் நம்பரை ட்ராக் பண்ணு. வா நம்பரையா? என்ன இல்ல உளாடுத சொல்றேன், என் நம்பரை ட்ராக் பண்ணியாரு. ஏய் 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 ஏய
ரொம்ப லவ் பண்ணுறியா அவளை? இந்த காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேப்பில் தான் அவள் கடை விட்டு போயிருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களை மட்டும் நம்பி ஏமாறாத. காதல் வலையில் விழவைத்து பல மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளி வசுந்தராவின் வழக்கை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த கேஸுக்காக நாங்கள் வசுந்தராவை பல நாள் சேஸ் பண்ணோம்.
வசுந்தரா கிட்ட யாரெல்லாம் எவ்வளோ ஏமாந்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை சேகரிச்சுக்கிட்டு. வாட் எ மேன். ரொம்ப நன்றி. பாராட்ட மக்கள் கொடுக்குறாங்க சார். வசந்தராவின் கைபேசியில் அவர் ஏமாற்றிய நபர்களது புகைப்படங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏய், இது நீயா? இது கன்ஃபார்ம்னா நீதான். இவ்ளோ ஒட்டிட்டு போட்டோ எடுத்தே அவளோட. ஏமா, அவளை பிடிச்சி ஜெயிலே போட்டாச்சு. இன்னும் அவன் கோவம் அடங்கலை.